பாண்டு பண்ணுங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் வரப்போற எலக்ஷன்ல இதுவரைக்கும் நான் தனியாக போயிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் யாருக்கும் கொடுத்துக்கலாம் இப்போ என்ன ஆக போகுதுன்னா நான் அந்த பாண்டு யாருக்கு கொடுக்குறேன்றது எஸ்பிஐக்கு தெரியும் ஏன்னா பேரர்னாலும் நான் தானே வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு ஒரு கட்சிட்ட கொடுக்குறேன்ல யார் கொடுத்தாங்கன்னு நம்மளால ஆர்டிஎல் கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இது வந்து தவறு இப்போ ஒரு கட்சிக்கு போதுன்னு தெரிஞ்சால் இருந்து கூப்பிட்டு எப்படி அவங்களுக்கு எஸ்பிஐயில் கண்ட்ரோல் இருக்குல்ல கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு இந்த கட்சிக்கு நீ கொடுத்தீங்கன்னா முடிச்சுருவோம் அப்படின்னா இல்லை ஒரு இடி ரைடு எஸ்பி எஸ்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்டிமேட் பண்ணும் என்னென்ன கட்சிகளுக்கு யார் யார் பணம் கொடுத்தா ஸோ அப்போ பார்க்கும்போதே குயிட் ப்ரோக்கோ இருக்கா இதை கவர்மெண்ட்லேருந்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா லோக்சபா தான் முடிய போதே ஸோ இமீடியா பார்லிமெண்ட்ல இதுக்கு ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கு வடக்கம் இஸ்ரேல் ஜபசிங் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அதோடைய ஹெட்டு ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்டாரல் பாண்டு ஸ்கீம் அது வந்துட்டு இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் வரப்போகிற எலெக்ஷனில் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மைதானா எலக்டாரல் பாண்டா என்ன ஸோ இந்த எலெக்டாரல் பாண்ட் இதை இந்த கான்செப்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போது ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ஜேட்லி அவர் பட்ஜெட் ஸ்பீச்சில் சொல்கிறாரு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குலாம் ஃபண்டு வருதுல்ல அதை நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக மாற்றலான் இருக்கிறோம் ஸோ அதனால் எலக்டாரல் பாண்ட் அப்படின்னு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பட்ஜெட் ஸ்பீச்சில் அனௌன்ஸ் பண்ணுறாரு அதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் நோட்டிஃபிகை பண்ணுறாங்க இந்த எலெக்டாரல் பாண்டுனால் என்ன இப்போ எனக்கு வந்துட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு கட்சிக்கு நான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு இல்லைங்களே எப்படிலாம் கொடுக்கலாம் கேஷாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் நான் வந்துட்டு யாருக்கு இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ எந்த கட்சி எந்த கட்சி நல்லா பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்கு போய் அந்த பணத்தை கொடுக்கலாம் ஆனால் அது வந்து கேஷாக இருக்கலாம்ல ஸோ இல்லைனாலும் கேஷ் இந்த சென்ஸு நம்ம இதுலேயும் பண்ணலாம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் இப்போ இந்த எலக்டாரல் பாண்ட் ஸ்கீம் என்ன சொல்லிச்சுன்னா இனிமேல் யார் பண்ணுறான்றது அதை அனானிமஸாக வச்சிடலாம் இதனால் வந்துட்டு பிளாக் மணி இந்த மாதிரி கேஷில் போதும்ல ஸோ இந்த மாதிரி பணமாக கொடுக்குறதெல்லாம் குறைய போகுது எல்லோரும் இந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்கிக்கலாம் எவ்வளோ வாங்கலாம் இப்போ நான் வாங்கணுன்னா ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் சரி ஒரு கோடி ரூபா மேக்சிமம் பண்ண முடியுமா இந்த பாண்டு எலக்ட்ரல் பாண்டுன்றது ஒரு பத்திர பேப்பர் ஸோ இந்த பத்திர பேப்பர் நான் இப்போ ஒரு ஆயிரரூவா ஏதோ ஒரு கட்சி கொடுக்கணுன்னா நான் போய் எஸ்பிஐயில் மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்க முடியும் மற்ற எந்த பேங்க்லேயும் வாங்க முடியாது அந்த இதை வாங்கிட்டு நான் என்ன பண்ணலாம் அந்த பேப்பருக்கு வேலிடிட்டி எவ்வளோ நாள்னா பதினஞ்சு நாள் தான் ஸோ அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே நான் போயிட்டு அந்த கட்சியில் போய் கொடுத்துருவேன் அப்போ அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க இந்த கட்சிக்கு வந்துட்டு வெறும் அந்த பாண்டு வந்து பேரர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா அது யார் கொண்டு போனாலும் யார் அதை கையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்பிஐலேருந்து திருப்பி பணம் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ என்னுடைய ஐடென்டிட்டி யாருக்கும் வெளியில் தெரியாது அப்போது ஒருவேளை ஆளுகின்ற அரசு நினச்சா இவன் இந்த கட்சிக்கு கொடுத்தான் அப்படின்னு தெரியாது ஸோ எந்த கட்சிக்கு யார் கொடுக்குறாங்கன்றது தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படின்னா ஒரு அது இல்லாமல் பிளாக் மணி இல்லாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் சொல்லி இந்த எலக்டாரல் பாண்டை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் ஸோ இதற்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஆர்பிஐ அப்போதைய கவர்னர் ரெண்டாயிரத்தி பதினேழு உருஜித் பட்டேல் இருந்தார் அவர் சொன்னார் இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பிஐ வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஷெடியூல் பேங்க்கு ஏன் ஒரு பேங்க்குக்கு மட்டும் பண்ணணும்னா ஆர்பிஐ பண்ணலாம் அதே சமயத்தில் எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷனையும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஒன்று இருக்குது அது பிரகாரம் அதையும் இதை அமண்ட் பண்ணிட்டாங்க இந்த பாண்ட் ஸ்கீம் பிரகாரம் யாராவது ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டாக அமெண்ட் பண்ணிட்டாங்க ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டாக அமெண்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது என்னென்னா இப்போ நான் அந்த பணத்தை கொடுக்குறேன்னு வைங்களேன் இனிமேல் டேக்ஸே கிடையாது நான் ஆயிரரூவா கொடுத்தேன்னா அந்த ஆயிரம் ரூபா வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஸோ இப்போ இது நல்லா தான் இருக்குது என்னுடைய ஐடென்டிட்டி யாருக்கும் தெரிய போகிறது இல்லை அதே சமயத்தில் எஃப்சிஆர்ஏன்றது அப்போ ஃபாரின் எங்கேருந்தோ கான்ட்ரிபியூஷனும் வரலாம் அது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது இன்னொன்று ஏ எஸ்பிஐ இதுவும் ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஏன்னா எஸ்பிஐ வந்துட்டு என்ன தான் ஐடென்டிட்டி அவங்க சொல்லலைனாலும் எஸ்பிஐடைய பாஸ் எஸ்பிஐ எது பப்ளிக் செக்டர் பேங்க் அந்த சேர்மன்லேருந்து எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் தானே அந்த பேங்க் இருக்குது அப்போது அந்த கவர் இது வரைக்கும் நானும் தனியாக போய்ட்டு ஒரு பத்தாயிரம் யாருக்கும் கொடுத்துக்கலாம் இப்போ என்ன ஆக போகுதுன்னா நான் அந்த பாண்டு யாருக்கு கொடுக்குறேன்றது எஸ்பிஐக்கு தெரியும் ஏன்னா பேரர்னாலும் நான் தானே வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு ஒரு கட்சிகிட்ட கொடுக்குறேன்ல அந்த கட்சி இப்போ எஸ்பிஐயில் என்கேஷ் பண்ணும் போது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும்ல அப்போது எஸ்பிஐக்கு மட்டும் எல்லாமே தெரியும் அப்போது ஆடுகின்ற கட்சி இப்போ ஒருவேளை நீ ஏன் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ரேட் வரலாம்ல இடி ரேட் வரலாம்ல ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் வந்துட்டு அப்போயே அப்போஸ் பண்ணாங்க அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு என்ஜிஓ ஏடிஆர் அதற்கப்பறம் காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து ஒருத்தரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்க மூணு பேரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அணுகி உடனடியாக அதை பேன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஸ்டே பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இதை விசாரிங்கன்றாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை அப்போ ஸ்டே பண்ணலை லெட்டில் இருபத்தி மூணில் தான் அதாவது போன வருஷம் தான் ஹியரிங்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வடி கொடுத்துட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல் இமீடியட்டாக அந்த இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனை இது பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் கம்பெனிஸ் ஆக்டையும் அமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கம்பெனிஸ் இனிமேல் கொடுக்கலாம் பணம் இந்த மாதிரி அப்படின்னு ஸோ அந்த கம்பெனிஸ் ஆக்டையும் எல்லாத்தையும் அமெண்ட்மெண்ட்டையும் எடுத்து விட்டுருங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அந்த அமெண்ட்மெண்ட்டையும் எடுத்து கொடுத்துருங்க இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன் இமீடியட்டாக சுப் எஸ்பிஐ சொல்லிட்டாங்க எஸ்பிஐ இமீடியட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருங்க யார் பணத்தை கொடுத்துருக்கா ஏன்னா இப்போ ஐடென்டிட்டியே தெரியாது இதில் வந்துட்டு ஓவரால் எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்க ஒவ்வொரு பார்ட்டிக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அது பிரகாரம் பார்த்தீங்க இது வரைக்கும் பதினாறாயிரம் கோடிக்கு மேலே போயிருக்காங்க அதில் அறுபது கிட்ட பிஜேபிக்கு தான் போயிருக்கு பத்து சதவீதம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு போயிருக்கு மிச்சம் எல்லா சேர்த்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் சின்ன சின்ன கட்சிகள் நிறைய கட்சிகளுக்கு பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடைக்கலையா ஸோ இது ஒரு அநீவன் இதாக தான் இருக்குது சரி இதனால் என்ன பிரச்சனைகள் வரலாம் ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஒன்று குவிட் ப்ரோ கோ அதாகும் அதை குயிட் ப்ரோக்கோனா நான் உங்களுக்கு நான் போய் வாங்கிட்டு போகிறேன் வாங்கிட்டு போய்ட்டு ஒரு கட்சி நான் ஒரு கம்பெனியாவோ இண்டிவிஜுவலோ வாங்கலாம் வாங்கிட்டு ஒரு கோடியே பத்து டைமோ மல்டிப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆயிரம் டைம் ஆயிரம் கோடி கூட என்னால் கொடுக்க முடியும் ஆயிரம் கோடியை போய் கொடுக்குறேன்னு வைங்களேன் கொடுத்துட்டு கவர்மெண்ட்டை சொல் எந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டிகிட்ட சொல்லி எப்பா இதுக்கு பதில் எனக்கு இதை பண்ணி கொடு குயிட் ப்ரோக்கோ அதை தான் சொல்லுவாங்க அப்போ இதுக்கு பதில் எனக்கு இந்த போர்ட்டு லைசன்ஸை கொடுத்துட்றியா இதுக்கு பதில் அதை பண்ணுறேன் ஸோ எப்பயுமே பார்ட்டியும் இந்த மாதிரி ஃபண்டிங்கும் ஒழுங்காக இல்லைன்னா கண்டிப்பாக கரப்ஷன் ஆகும் ஸோ இதை இமீடியேட்டாக யாரெல்லாம் கொடுத்தாங்கன்ற லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிருங்க எலெக்ஷன் கமிஷன்னு அதுக்கு எஸ்பிஐ இமீடியாக நீங்கள் லிஸ்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன இதை மெயினாக எந்த இதை வச்சுட்டு இதை இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் செல்லுபடி ஆகாது இந்த மொத்த எலக்ட்ரானல் பாடிஸ்க்கு இப்போ சொல்கிறாங்கன்னா ஆர்டிகிள் நைன்டீன் ஒன் ஏ இது என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின் ஒவ்வொரு சிட்டிசன் உங்களுக்கு எனக்கு எல்லோருக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுன்னா அந்த கட்சிக்கு எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு ஏன் ஃபண்டு இவ்வளோ முக்கியம் அந்த ஃபண்டை வச்சு ஓட்டாக மாத்திர ரொம்ப ஈஸிங்க ஏன்னா எவ்வளோ அவ்வளோ கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்களுடைய கேம்பெயினில் இதுதான் நல்ல கட்சி போல இதுதான் இது கெட்ட கட்சி இது நல்ல எல்லாத்துக்குமே ஃபண்டிங் தான் ஸோ நம்மளை யார் கொடுக்கான்னு கொடுத்தாங்கன்னு நம்மளால் ஆர்டியில் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இது வந்து தவறு நைன்டீன் ஒன் ஏ பிரகாரம் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இந்த ரைட்டு இருக்குங்க அவங்க வந்துட்டு ஒரு ஓட்டு போடணுன்னா அவங்களுக்கு தெரியணும் எந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் போகுதுன்னு அதனால் இமீடியேட்டாக இதை ஸ்க்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு இது வரைக்கும் யாராவது பணம் பாண்டு வாங்கிட்டு என்கேஷ் பண்ணாததெல்லாம் இமீடியேட்டாக திருப்பி கொடுத்துருக்கேன் வேறு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க சரி இதனால் இந்த எலெக்ஷனில் எதுவும் இம்பேக்ட் இருக்க போதானா பெருசாக ஆனால் லாஸ்ட் டைமில் தான் நிறைய வரும்னு வாங்க ஃபண்டிங்கு ஸோ ஒரு வேளை வாய்ப்பு கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே வாங்கின ஃபண்டிங்க நிறைய போய் சேர்ந்துருச்சு ஸோ இப்போ அதான் இப்போ கட்சிகள்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இதில் உண்மையாகவே ஆக வாய்ப்பு இருக்கா ஆக இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது காரணம் இப்போ உதாரணத்துக்கு பிரதேஷ் எலெக்ஷனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு போனார் டெல்லிக்கு பிஜேபியோடு எப்படியாவது கூட்டணி வைக்கணும்னு அதற்கு இமீடியேட்டாக இவர் இப்போ ஆளுகின்ற சிஎம்மும் அங்கே போகிறாரு அவர் இவங்கள்லாம் ஏன் அங்கே போய் பிஜேபிக்கு அவ்வளோ ஓட் அலையன்ஸ்க்கு அவ்வளோ இதா பிஜேபிக்கு அவ்வளோ ஓட் பர்சன்டேஜ்னா ரெண்டு பர்சன்ட் கூட ஆந்திராவில் இல்லை அப்புறம் ஏன் எல்லா தெலுங்கு தேசம் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ இவர் இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கட்டும் ஏன் எல்லாம் போய் அங்கே இது பண்ணுறாங்கன்னா ஃபண்டிங்க்கு இஷ்யூ ஏன்னா சந்திரபாபு நாயுடு என்ன நினைக்கிறான்னா தான் ஏன் தோற்றம் போன அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் காரணமே நம்ம ஃபண்டிங் நிறுத்திட்டாங்க ஸோ இப்போது ஒரு கட்சிக்கு போகுதுன்னு தெரிஞ்சால் கவர்மெண்ட்டில் இருந்து கூப்பிட்டு எப்படி அவங்களுக்கு எஸ்பிஐயில் கண்ட்ரோல் இருக்குல்ல கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு இந்த கட்சிக்கு நீ கொடுத்தீங்கன்னா முடிச்சுருவோம் அப்படின்னா இல்லை ஒரு ஈடி ரேடு போவோம் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு போனாலே ஃபண்டிங் முடிஞ்சிருமா ஃபண்ட் இல்லாமல் ஒரு மீட்டிங் கூட நடத்த முடியாது சாதாரணமாக ஒரு கட்சியை நடத்தணும்னா நிறைய பணம் தேவை அதில் டவுட்டே கிடையாது தான் அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உண்டியை வச்சுக்கிட்டு குலுக்கிக்கிட்டே இருப்பாங்க அங்கங்கே ரோடில் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஸோ இந்த எல்லோரும் சேர்ந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் ஒரு சேரு டேபிள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் போடணும் ஸோ இதுக்கெலாம் ஸோ இப்படி தான் இருந்த ஃபண்டிங்கு இன்றைக்கி பலாயிரம் கோடி போய்கிட்டு இருக்குது கார்ப்பரேட்ஸ் மூலமாக அதனால் இது ரொம்பவே டேஞ்சரஸ் தான் இந்த சுப்ரீம் கோர்ட் இதை பண்ணது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் கொஞ்சம் போன வருஷம் பார்த்திங்கன்னா இவர் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் அவர் வந்து தான் சீஃப் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அவர் வந்துட்டு அவரை கூப்பிட்டுருந்தாங்க எதற்காக அதானிக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னொன்னே அவர் பார்லிமெண்ட்லேயே என்ன சொல்கிறார் ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்டில் ஆமாங்க அவங்க பிரதமர் நம்மளுக்கு நம்ம பிரதமருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாரா நம்ம பிரெசிடென்ட்டுக்கு நெருக்கடி கொடுத்தாரு அதனால தான் நாங்கள் அதானிக்கு கொடுத்தோம் அதாவது டெண்டரே இல்லாமல் ஏன் கொடுத்தீங்கன்னு அப்போசிஷன் கேட்டப்போ இதை சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன சொன்னார் இல்லை இல்லை எனக்கு மனநிலை ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ இப்போ ஒரு அப்போது ஒரு வேளை குயிட் ப்ரோக்கோவாக இருக்கலாமோ அப்படின்னு தோன்ற வைக்குது அது இல்லாமல் எஃப்சிஆர்ஏ மூலமாக ஏகப்பட்ட பணம் உள்ளே வரலாம் ஸோ இது வந்து ஹவாலா பணமும் உள்ளே வரலாம் அப்படின்னு அதாவது மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கமிஷனே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது டிரான்ஸ்பரன்சி யாரெல்லாம் கொடுத்தாங்கன்ற ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவானாங்க ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க இதெல்லாம் ரிவீலே பண்ணக்கூடாது இது ரொம்ப நல்ல ஆக்ட் கருப்பு பணத்தெல்லாம் வெளியில் கொண்டு வராமல் அதை கருப்பு பணமே தெரியாமல் இது ரொம்ப லீகலைஸ்டாக போகணுன்னாங்க ஆனால் அந்த லீகலைஸ்டாக போகும்ன்றதுலேயே இவ்வளோ அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி டீட்டெயில்டாக ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை இதுதான் அந்த பிரச்சனைகளுக்கே உண்டு பண்ணுதுன்னு ஸோ இந்த இதை வந்து நம்ம தீர்ப்பு உண்மையாகவே வரவேற்கத்தக்க விஷயம் முக்கியமாக இமீடியட்டாக நம்ம அந்த ஃபண்டிங் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து யாரெல்லாம் எஸ்பி எஸ்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்டிமேட் பண்ணும் எந்தெந்த கட்சிகளுக்கு யார் யார் பணம் கொடுத்தா ஸோ அப்போ பார்க்கும்போதே குயிட் ப்ரோக்கோ இருக்கா அப்படின்றதும் தெரிய வாய்ப்பு இருக்குது சரி இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அமைதியாக இருக்காங்க எதுவுமே சொல்லலை ஆனால் எல்லா மேஜர் பார்ட்டிஸும் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் எல்லோருமே இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள் இது நல்ல விஷயம்னு இப்போது இதை கவர்மெண்ட்லேருந்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா லோக்சபா தான் முடிய போதே ஸோ இமீடியேட்டாக பார்லிமெண்ட்டில் இதுக்கு ஏதில் இன்னொரு இடம் இது ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சு ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒருவேளை பார்லிமெண்ட் செஷனில் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஆர்டினன்ஸ் அப்படின்னு கொண்டு வரலாம் அந்த ஆர்டினன்ஸ் மூலமாக அது சட்டத்துடைய இது அதே அது ஒரு தான் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வந்தோடனே அதை பாஸ் பண்ணணும் ஸோ இப்போத்துக்கு அவங்க திருப்பி இல்லை இல்லை எலக்டாரல் பாண்ட் உண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய ஃபண்டிங் இப்போ வரப்போகிற ஃபண்டிங்கை வந்துட்டு இல்லைனா இது ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு ஸோ இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கபில் சிபல்ன்ற ஒரு சுப ஒரு சீனியர் அட்வொகேட்டு அவர் இன்றைக்கி பேப்பரில் ஒரு கொடுத்துருக்காரு இல்லை இது வாய்ப்பே இல்லை ஏன்னா இது ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்சு இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தால் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நமக்கும் தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த தீர்ப்பு இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு பாதிப்பை கொண்டு பண்ணுமா தெரியல ஏற்கனவே நிறையா பணம் உள்ளே போயிருக்கும் பல கட்சிகளுக்கு முக்கியமான கட்சி அதாவது ஆளுகின்ற கட்சிக்கு என்றைக்குமே ரொம்பவே நிறையா பணம் போயிருக்கு அதுதான் அந்த டேட்டாவும் சொல்லுது அறுபது பர்சன்ட் கிட்டே ஸோ அட்லீஸ்ட் இனி வர எலெக்ஷன்ஸ்லையாவது ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரும் மக்களுக்கு தெரியும் யார் எந்த கட்சிக்கு எந்த கார்பரேட் ஹவுஸ் எந்த கார்பரேட் ஹவுஸும் சும்மா கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க எதற்காக அவங்க கொடுக்கணுங்க சும்மா போயிட்டு ஒரு கட்சிக்கு ஸோ அவங்க கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் கொடுப்பாங்க அதுவும் ஆயிரக்கணக்கான கோடிகள் உள்ளே போச்சுன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதுக்கு பதில் இந்த ப்ராஜெக்ட் வேணும் அந்த ப்ராஜெக்ட் வேணும்னு ஸோ இதெல்லாம் நமக்கும் தெரிஞ்சாதான் ப்ளஸ்ஸு ஒன்ஸ் நமக்கு தெரியுதுன்னா நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு ப்ரெஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களும் ஆர்டி மூலமாக எல்லாமே இதில் வந்துடும் இனிமேல் ஸோ அதனால் இந்த தீர்ப்பு ரொம்பவே நல்ல தீர்ப்பு இந்த எலெக்ஷனில் பெருசாக இம்பேக்ட் இருக்குமா தெரியல இல்லைனாலும் வரும் வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு இல்லை 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 இப்படி தான் கண்டினியூ ஆகணும் எலக்ட்ரல் பாண்ட் நல்லது தான் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்